மனதில் உதயமாகும் போது அந்த தீய எண்ணம் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணி கைவிடாமல் அதனை செயல்படுத்தி பார்க்கும் அதிகாரமோ பணபலமோ நமக்கில்லை என்று ஒதுங்கி கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நமக்கு செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லை நீ நினைக்கிறது வந்து நம்ம பணபலம் இருந்தா செஞ்சிருவோம், பணபலம் இல்லாதனால செய்யலைங்கும் பொழுது அது ஒரு நம்ம செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம், சூழ்நிலை சரியில்லைங்கிறதுனால தயாரில்லைங்கிற மாதிரி ஆயிருது. அது உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே அது நல்லது இல்லைன்னு எடுத்து ஒதுங்குறது வந்து அந்த உண்மை நிலையை தெரிஞ்சு நம்ம ஒதுங்குறது. இது வந்து நம்ம அந்த நேரத்துல சரியில்லைன்னா பின்னால நம்ம செஞ்சுக்கிடலாங்கிற மாதிரி ஒத்தி வைக்கிற மாதிரி தான் அப்படி எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. அவரே மதியழகன், பெரும்பாலும் நாம் அந்தந்த நாடுகளில் இயற்றப்பட்டுள்ள சட்டத்திற்கு கீழ்படிந்து நடந்து வருகிறோம். எல்லா நாடுகளிலும் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டால் மனிதர்களின் உண்மை முகம் தெரிந்துவிடும். அத்துமீறினால் தண்டிக்கப்படுவோம் என்பதை விட மனிதன் இறை சட்டத்திற்கு கீழ்படிந்து உண்மையின் வழியில் நடந்து கொள்ளும் காலம் எப்போது வரும்? இறைவன் நேர்ல வந்து நடத்தினா நட வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். இறைவனே நேர்ல வர சொல்லிருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். ஐயா, அவர் மூணு லைன் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காருயா, கொஞ்சம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் ஞானமடைதல் என்பது நதி கடலுடன் கலப்பது போல என வைத்துக் கொண்டால், மனம் பிரபஞ்ச மனதுடன் ஒன்றிணையும் போது நமக்கு நான் என்ற அகங்காரம் இருக்காதா? கொஞ்சம் பிரபஞ்சமே இந்த எழுத்து வைக்கணும். ஞானமடைதல் என்பது நதி கடலுடன் கலப்பது போல் என வைத்துக் கொண்டால், மனம் பிரபஞ்ச மனதுடன் ஒன்றிணையும் போது நமக்கு நான் என்ற அகங்காரம் இருக்காதா? பிரபஞ்சமே நம் உடலாகி விடுமா? அதாவது பிரபஞ்சம் எல்லாமே ஒன்னாகிறதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டாலே அது கூட ஒரு அனுபவம் தான். நம்ம எல்லாமே ஒன்னாயிட்டதுங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அனுபவம் தான், அது நம்முடைய பிரைவேட்டான ஒரு அனுபவம் தான். அதனால பிரபஞ்ச மனசு ஒன்றாகிறதுங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம நாடுறதா, எந்த அனுபவத்தை நாடினாலுமே நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்க வந்து பலம் பெறத்தான் செய்யுது. பிரபஞ்சம் பேரை சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்ம பிரைவேட் சொல்லி எடுத்தாலும் சரி, நம்ம வந்து நான்கிற ஒரு தனிமைக்குற மாதிரி தான். இப்ப நாம என்ன சொன்னா, இந்த அனுபவங்களுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க சொல்லல. நீங்க எல்லா அனுபவங்களும் வரப்பட்டுருங்க, விட்டுட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்க புதுசா ஆரம்பிங்கிற மாதிரி, புது ஒவ்வொரு கணந்தோறும் புதுசாவே மாறிட்டீங்க. பழசு அப்புறப்பட்டதான் முக்கியம். முடிய நம்ம ஒரு நல்ல அனுபவமா இருக்குது, அது பிரபஞ்ச அனுபவம் அல்லது வேற என்ன அனுபவம்னு எல்லாம் சொல்லி இந்த அனுபவத்தை நல்லா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அனுபவத்தை பிடிக்கணும்னு அவசியம். அது எந்த அனுபவமாவும் இருந்துட்டு போட்டோம், அனுபவங்கள்ல இருந்து விடுபடுறதுதான் என்ன சிறப்பு.